சமூக வலைதளங்களில் வெளியாகும் போலி செய்திகள் தொடர்பில் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் குமார் சங்கக்கார உண்மை தகவலை வெளியிட்டுள்ளார். குமார் சங்கக்காரவை மகிந்த ராஜபக்சே தாக்கியுள்ளதாக செய்தியொன்று சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றது. இந்த நிலையிலேயே குமார் சங்கக்கார கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற தீர்மானித்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து குறித்த விடயம் தொடர்பில் குமார் சங்கக்கார தன்னுடைய டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். குறித்த செய்தி அடிப்படை ஆதாரமற்றது. இவ்வாறான செய்தியை பகிர்வோர் அது குறித்த ஆதாரங்கள் இருந்தால் முன்வைக்க வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார். ரணில் கோகம கோட்டா கோகம ஆகியவற்றை ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு அனைவரும் ஏற்பட்டுள்ள நெருக்கடியில் இருந்து மீள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மம்பில தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் பலம் காகத்திடம் இருக்கின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். 21வது திருத்த சட்டத்தின் ஊடாக இந்த காகத்தின் பிடியிலிருந்து நாடாளுமன்றத்தையும் நாட்டையும் காப்பாற்ற முடியும். யார் ஆட்சியில் இருக்கின்றனரோ அவர்களுக்கு கட்சி பேதமின்றி அனைவரும் ஆதரவு வழங்கி இந்த படுகொலியில் வெளியில் வர வேண்டும். அப்படி வெளியில் வந்த பின்னரே பொது தேர்தல் ஒன்றை நடத்த வேண்டும். யார் சரி யார் தவறு என்பதை தேர்தலில் மக்கள் தீர்மானிக்க சந்தர்ப்பத்தை வழங்குவோம். அடுத்த மாதத்திலிருந்து மருந்துகள் இன்றி மக்கள் மடிவார்கள். உணவும் கூட இல்லாமல் போகும் நிலை ஏற்படும் என்று உதய கம்மம்பில சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை வங்குரோத்து அடைந்து விட்டது என்று யாருடைய அனுமதியுடன் அறிவிக்கப்பட்டது என்பதை உடனடியாக வெளியிட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார். நிதி அமைச்சரும் நீதி அமைச்சரும் அதற்கான அனுமதியை வழங்கினாரா? நாடாளுமன்றம் அனுமதி வழங்கியதா? இது போன்ற விடயங்களை ஆராய்ந்து நாட்டுக்கு விடயங்களை கூற வேண்டியது நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் 225 பேரின் கடமையாக காணப்படுகின்றது. இலங்கை உலகத்திற்கு முன்னால் மிகவும் கவலைக்குரிய நிலைமைக்கு உள்ளாகியுள்ளது. கடனை திரும்ப செலுத்தாததே இந்த நிலைமைக்கு காரணம் எனவும் வஜிர அபேவர்த்தன சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே வாழ்வாதாரம் இல்லாமல் மிகவும் நலிவடைந்த நிலையில் இருக்கும் தோட்டங்களில் வாழும் மக்கள் மத்தியில் உணவு பஞ்சம் ஏற்படலாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். அத்துடன் இன்னும் சில மாதங்களில் பட்டினி சாவு வரலாம் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எழுதியுள்ள அவசர கடிதத்தின் போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் நாட்களில் கோழி முட்டை மற்றும் கோழி இறைச்சி விலைகள் அதிகரிக்கலாம் என கோழி பண்ணை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதன் அடிப்படையில் எதிர்வரும் காலத்தில் ஒரு முட்டையின் விலை 50 ரூபாய் வரையும் 1 கிலோகிராம் கோழி இறைச்சியின் விலை 1200 ரூபாய் வரையிலும் அதிகரிக்கலாம் என அவர் கூறியுள்ளார். கோழி பண்ணைகளுக்கு அடுத்த மாதத்திற்கு தேவையான மூலப்பொருட்களை இறக்குமதி செய்ய இறக்குமதியாளர்களுக்கு வங்கிகள் ஊடாக 40 மில்லியன் டாலர்கள் கிடைக்க வேண்டும். டாலர்கள் கிடைத்தால் மேலும் 6 மாதங்களுக்கு கோழி பண்ணை தொழிலை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியும். எவ்வாறாயினும் தற்போது கோழி முட்டை உற்பத்திகள் 40% குறைந்துள்ளதுடன் கோழி இறைச்சி உற்பத்தி 30% குறைவடைந்துள்ளது. இதன் காரணமாக கோழி பண்ணைகளை மூட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது எனவும் உரிமையாளர்கள் கூறியுள்ளனர். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக உணவுப் பொருட்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் நாட்டில் பஞ்சம் ஏற்படும் சூழ்நிலை உருவாகும் எனவும் கூறப்படுகின்றது. அடுத்த சில மாதங்களுக்குள் இலங்கையில் 1 கிலோகிராம் அரிசியின் விலை 1000 ரூபாயை தாண்டும் என நீர்ப்பாசன கூட்டு விவசாயிகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. நாட்டின் நிலைமைக்கு ஏற்ப பயிர் செய்கைகளுக்கு தேவையான உரங்களை வழங்குவதற்கு பொறுப்பானவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதன் செயலாளர் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்கள் இந்த உரத்தை பெற்றுக் கொள்ளுமாறும் அல்லது டாலர்களை இலங்கைக்கு அனுப்பி வைக்குமாறும் கோரப்படுவதாக தெரிவித்தார். இதேவேளை எதிர்வரும் அக்டோபர் மாதத்திற்குள் நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என ஐக்கிய நெல் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ரசாயன உரங்களை தடை செய்ய ஜனாதிபதி எடுத்த தீர்மானமே விவசாயம் இந்த நிலைமைக்கு வருவதற்கு காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். புகையிரதத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள ஆசனங்களுக்கான கட்டணத்தை அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் 30% இவ்வாறான கட்டணங்கள் அதிகரிப்பு அமல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பேருந்து கட்டண அதிகரிப்புக்கு அமைய இவ்வாறு கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் இவ்வாறான கட்டணங்கள் அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.